வணக்கம் நண்பா, நாம இந்த கேமிங் சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்டிங்க நம்ம டோனியோட அப்பா டோனிய ஒரு காலேஜுக்கு கூப்பிட்டு வர, இந்தா எனக்கா நீ தானே புது போனை வாங்கி கேட்ட, ஆனா படிப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணு, என்ன ட்ராக் பண்ண இதை தரீங்களா? இங்க பறவைகளை விட சிசிடிவி கேமரா அதிகம், ஸோ நீ எங்கேயும் போக முடியாது. இங்க பாரு டோனி, நம்ம ஊர்லயே நல்ல காலேஜ் இது, நம்ம லைஃப்ல நிறைய தடங்கள் வரலாம், ஆனா அதை பத்தி கவலைப்படாம முன்னேறி போகணும், அப்பதான் லைஃப்ல முன்னேற முடியும். கட் பண்ணா அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் ஒரு ரவுடி பேபியை பத்தி பேசுறாங்க. அவ பேரு சுஜி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கா, ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அவ ஸ்கூல்ல அவதான் ரவுடியா. அந்த பொண்ணையே நம்ம செக்ஷனுக்கு அனுப்புனாங்க. ஹே வந்துட்டாப்பா. உடனே அவங்க நம்ம ரவுடி பேபியை உள்ள விடாம இருக்க கதவை சாத்த, உடனே ரவுடி பேபி விண்டோ வழியா மாசா வந்து லாஸ்ட் பெஞ்சில இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட போறா. ஹே யாராத்து, புக் இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? மூடிட்டு தூங்குடா. ஹேய், வேற எங்கேயாவது போய் உட்காரு. மிஸ்டர் படிப்பாளி, உனக்கு என் கூட உட்கார விருப்பம் இல்லனா நீ வேற இடத்துக்கு போடா. கட் பண்ணா நம்ம சிவாவை கட்ட, அப்பா அவனுக்கு ஒரு போன் வருது. உடனே அவன் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, நம்ம சிவாவோட அப்பா ஒரு வீடு கட்டிருக்காரு, பட் அது புயல்ல இடிஞ்சு விழ அதுல அவரு மாட்டி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. யோ நைனா, மழை பெய்யுதுன்னு தெரியுதுல, நீ அங்க போன, எனக்கு என்ன இப்படி ஆகும் தெரியுமா என்ன? சரி, இப்ப யாரு உன வீடு கட்ட சொன்னது? ஏண்டா, நாங்க போன பிறகு நீ வாழ வீடு வேணாமா? ஒழுங்கா அந்த கருமத்தை விட்டுட்டு நான் உனக்கு ஒரு வேலை பாத்துருக்க, நாளைக்கு இன்டர்வியூக்கு போ. யோ நைனா, ஏன் லைஃப நான் பாத்துக்கற, நீ உன் வேலையை பாரு. டே சிவா, என்னம்மா உன் அப்பா உனக்காக இந்த பேக் வாங்கினாரு, இதை வச்சு நான் என்னம்மா பண்றது? இதை வச்சிருந்தா நீ படிச்ச மாதிரி தெரியவல, அப்ப ஏமா எல்லாரும் காலேஜுக்கு போறாங்க? டெய், அம்மா கிட்ட எப்படியா பேசுவ? வா, உன்னோட வீட போய் பாப்போம். உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்க போக, மச்சான் பிஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன், உடனே அவன் போக. அப்ப சிவாவுக்கு ஒரு போன் வருது. சொல்லலின், நீ சுவி கிட்ட பேசணுமா? இல்ல, நான் உன்கிட்ட தான் பேசணும். உடனே சுவிக்கு தெரியாம என்ன வந்து பாரு. உடனே நம்ம ஹீரோ அவளை போய் பாக்குறான். இவ வந்து சுவியோட லவர், நான் உன்கிட்ட பேசினத பத்தி அவன்கிட்ட சொல்லாத. சரி, எதுக்கு வர சொன்ன? உனக்கு சுவிய எத்தனை வருஷமா தெரியும்? என்ன ஒரு 3 வருஷம்? ஆனா எனக்கு 5 வருஷமா அவனை தெரியும். போன வருஷம் தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணோம், ஆனா அவன் உனக்காக கல்யாணத்தை தள்ளி வச்சிட்டான். காரணம் அந்த கேம் தான். எனக்கு அவன் வேணும் சிவா, நீ தான் ஏதாவது சொல்லி அவனை அனுப்பணும். சரி, நான் ட்ரை பண்றேன். கட் பண்ணா நம்ம டோனியை காட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கு, நல்லபடியா எழுதுங்க. இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக நம்ம ரவுடி பேபிக்கு எதுவும் தெரியல. டேய் காட்டுடா, முடியாது போடி. டேய் காட்டுடா, அடிங்க ஓட்ரி, இல்ல கையிலே குத்திடுவேன். காட்டுறான்னு சொல்றல மிஸ் என்ன, ஒன்னும் இல்லையே. ஆனா கடைசியில தலைவி பார்த்து எழுதிடுறா. கட் பண்ணா பீட்டர்னு ஒருத்தனை காட்ட, ஹே பியூட்டி, ஃப்ரீ ஃபயர் ஆடுவியா? என்கிட்ட நிறைய வெப்பன் இருக்கு, நாம அதை ஷேர் பண்ணிக்கலாமா? என்னடா பீட்டரு, இவ எத்தனாவது ஆளு? டேய் டோனி, இப்பதாண்டா அவளை உஷார் பண்ண பார்த்தேன், அதுக்குள்ள வந்து கெடுத்துட்டியடா. சரி, என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க? நான் ஒரு டீமை உருவாக்க போறேன்டா. கிளப்ல ஜாயின் பண்றதானே உன்னோட கோலு? இப்ப என்ன டீமை உருவாக்க போறேன்னு சொல்ற? காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கணும்டா. சரி, கவலைப்படாத மச்சான், என் டீம்ல ஜாயின் பண்ணு. ஓன் டீமா? வாய்ப்பே இல்ல மச்சான், என் டீமை சாதாரணமா இடப்படாத. நாங்க போன சீசனோட சாம்பியன், எப்படியோ ஏமாத்தி வின் பண்ண, ஆனா எனக்கு தேவைப்படுற பிளேயர் ப்ரொஃபஷனலா இருக்கணும், அதுவும் கேம்னா வெறித்தனமா இருக்கணும். நம்ம வைஸ் சிட்டில அப்படி யாருமே இல்ல, எல்லாருமே பணத்துக்காக தான் கேம் ஆடுறாங்க. டேய் பீட்ரு, லோன் மேட்ச்ல ஒருத்தன் செம்மையா ஆனால, அவன் பேரு ஞாபகம் இருக்கா? மொட்டையனை பத்தி கேக்குறியா? அவனே தான் மச்சான், அவன் செம பிளேயர் தான்டா, ஆனா அவன் டீமுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப அவன் எங்க இருக்கான்? உடனே ரெண்டு பேரும் ஒரு கேமிங் சென்டருக்கு போக, டேய் டோமரு, பாட்டியே வேகமா நடந்து வருவாடா, நீனடா இவ்வளவு ஸ்லோவா வர, என்னங்கடா அடுத்து யாரு என் கூட மேட்ச் ஆட போறீங்க? உடனே டோனி பீட்டரை தள்ளிவிட, டே பஞ்சாமர்தம், நீ என் கூட கேம் ஆட போறியா? பஸ், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க, நான் கால் ஸ்லிப் ஆகி உங்ககிட்ட வந்துட்டேன். ஹே டோமரே, நீ பீட்டர் தானே? சமீபத்துல லீக் மேட்ச்ல ஒன் டீம் தானே வின் பண்ணாங்க? சோ வா, நாம ஒரு கேம் ஆடுவோம். தோத்துட்டா உன்னோட கப்பை என் கிட்ட கொடு. பாஸ் எங்க டீம் இப்ப ஃபார்ம்ல இல்ல, அப்படின்னா ட்ரெயின் பண்ணிட்டு நாளைக்கு வந்து மேட்ச் ஆடு. பயபுல, இப்படி கோத்து விட்டானே, ஏன்டா பயப்படுற? நான் இருக்கல, அதுதாண்டா என் பயமே. சரி மச்சான், இப்பதானே காலேஜ் போயிருக்க, பேசாம ஸ்டடீஸ்ல கவனம் செலுத்த, படிப்பு எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆனா இந்த கேமோட லீக் மேட்ச் இன்னும் 1 மாசத்துல நடக்க போகுது, அதுல வின் பண்ணாதான் ப்ரோ லீக்ல கலந்துக்க முடியும். தம்பி, அது என்ன சப்ப மேட்ரா? கிட்டத்தட்ட 100 கேம் நம்ம ஆடணும், அதுல 90% ஆவது நாம வின் பண்ணணும், அப்பதான் சிபிஎல் குள்ள போக முடியும். ஆனா இப்ப உங்ககிட்ட ஒரு டீம் கூட இல்லடா. கட் பண்ணா அடுத்த நாள் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண, 14 ஓமார்க் என்ன, உன்னை விட 1 அதிகம், 15 என்னை பார்த்துதான் எழுதுன, அப்ப கூட ஏன் என்னை விட கம்மியா எடுத்திருக்க? ஏண்டா, நீயும் என்ன மாதிரி மக்கு சாம்பிராணியா?
அப்புறம் ஏண்டா பேப்பரை காட்டாம சீன் போட்ட? என்னதான் இருந்தாலும் நான் உன்னை விட மக்க சம்பராணி இல்ல. சரி அதை விடு, உன் கால் எப்படி இப்படியாச்சு? யாருக்கிட்டயாவது அடி வாங்கினியா? இல்ல, கார் விபத்துல என் கால் மடமாயிருச்சு. ஆனா உனக்கு தெரியுமா ரத்து, கால் போன பிறகுதான் நான் புத்திசாலியா மாறினேன். ஐயோப்பா ரொம்ப மொக்க போடுற. சரி நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமா? யாரு? நாம கண்ணவங்கள கூட நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன். கட் பண்ணா பீட்டரு அந்த மொட்டையனோட மேட்ச் ஆட, டேய் சப்ப அதான் தோத்து போறல, அப்புறம் ஏன் ட்ரை பண்ற? பேசாம தோல்விய ஒத்துக்கிட்டு கப்ப கொடுத்துட்டு போ. டேய் மச்சான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்டா. ஹே ஹே நான் ஹேண்டிகேப்லாம் அடிக்க மாட்டேன். டேய் ஹேண்டிகேப்னு இறக்கலாம் பட வேணாம், நீ ஆம்பளையா இருந்தா என் கூட மோதி வின் பண்ணி காட்டு. உடனே அவங்க கேம் ஆட நம்ம தலைவன் ஈஸியா அவனை வின் பண்ணிடுறான். டேய் மொட்டே நீ நல்லதான் ஆடுற, ஆனா உன் டீம்மேட்ஸ் தான் சரியில்லை, நீ ஏன் டீம்ல சேரக்கூடாது? வாய்ப்பே இல்லடா. டேய் மச்சான் அந்த மொட்டையை ஏன்டா டீம்ல சேர்க்க போறேன்னு சொல்ற? அவன்லாம் வந்தா நான் வரமாட்டேன். அப்படியா? சும்மா சொன்னமாமா. கட் பண்ணா சிவாபா கட்ட, மச்சான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்ன சொல்லு? நான் இனிமே கேம் ஆட போறது இல்ல. ஏமாமா நம்ம இனிமே சின்ன பசங்க இல்ல, நமக்கு சில கடமைகள் இருக்கு. என்ன சிவா காமெடி பண்றியா? இல்லடா சீரியஸா தான் பேசுறேன். லின் ஏதாவது சொன்னாலா? அவளுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்ல. நான் நினைச்சேன் அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்கிட்டயும் சொன்னான், உடனே அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன். இப்ப நம்ம கோலே டோர்னமெண்ட்ல கலந்துகிட்டு கப்பா வின் பண்ணணும். ஏன்டா ஒரு கேமுக்காக அவளை பிரேக்கப் பண்ணிட்டியா? நீ என்ன பைத்தியமா? டேய் பைத்திய மாதிரி நீ தாண்டா பேசுற. அவ போன என்ன இன்னொருத்தையும் லவ் பண்ண போறேன், ஆனா சாம்பியன்ஷிப் வில இப்ப மட்டும் தானே நமக்கு வாய்ப்பு இருக்கு. டேய் நீ அவ்வளவு 5 வருஷமா லவ் பண்றீங்க, கேமுக்காக அவளை கைவிட்டியா? மாமா இது முடிஞ்சு போன கதை, இப்ப நம்ம டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும். நம்ம ரெண்டு பேர் தாண்டா இருக்கோம், சோ நம்மளால ஒன்னும் புடுங்க முடியாது. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். உடனே தலைவன் அங்கிருந்து ஒரு கடைக்கு போக, அப்ப டிவில ஒலிம்பிக் மேட்ச் நடக்குது. அதுல ஒரு பிளேயர் தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க, குக்கா மக்கா அவன் சொன்ன மாதிரி நடக்குது. உடனே தலைவன் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி டோனி கிட்ட பேச ட்ரை பண்றான், ஆனா அவனால பேச முடியல. இப்ப அடுத்த நாள் தலைவன் அவனோட அப்பா சொன்ன வேலையில ஜாயின் பண்றான். இதே நேரத்துல நம்ம ரவுடி பேபி ஓட்ட பந்தயத்துல கலந்துக்க, உன்கிட்ட வேற ஷூவே இல்லையா? நான் ஷூ இல்லனாலும் ஓடுவேன். உடனே ஓடி வின் பண்ண, அப்ப நம்ம தலைவன் அதை பார்த்துட்டு, என்ன அறாத்து காலு பயங்கரமா வலிக்குது போல, நான் வேணா என்னோட ஷூவை தருவா? தேவையில்ல, வாய் இஷ்டம். இப்ப அவன் வீட்டுக்கு போறா. நம்ம ரவுடி பேபியோட அப்பா வந்து ரொம்ப மோசமானவரு, குடும்பத்தை பாத்துக்காம எப்பவுமே குடி குடின்னு இருப்பாரு. அப்பா அடுத்த மாசம் எனக்கு ரேஸ் இருக்கு, அந்த ஓட்ட ஷூவெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால ஓட முடியாது. ஷூ பிஞ்சு போச்சுல, அதை தச்சுக்கோ. அப்பா அதெல்லாம் தைக்க முடியாது, எனக்கு வேற வாங்கித்தாங்க. என்னடி ஓவரா பேசுற, அதான் வாங்கி தர முடியாதுன்னு சொல்றேன்ல, உன காலேஜுக்கு அனுப்புறதே பெருசு. வெதுலா அம்மாவுக்கு ரேஸுக்கு நான் ஷூ வாங்கி தரணுமா? போய் வீட்டுல வேலையை பாரு. இதே நேரத்துல டோனியும் பீட்டரும் ஒரு ஹோட்டல்ல இருக்க, நம்ம யாருக்காக வெயிட் பண்றோம்? பண்டோரா அந்த மேனா மினிக்கியா? அப்பாவா வரா? டோனி உனக்காக டாக்ஸி பிடிச்சு இங்க வந்திருக்கேன். எதுக்கு என்ன கூப்பிட்ட? எங்க டீம்ல ஜாயின் பண்றியா? நான் சேரணும்னா நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாரு நம்ம டீம்ல இருக்கா? நான் இருக்கமா, அப்ப நான் கிளம்புறேன். ஹே மேனாமனுக்கு என்ன அசிங்கப்படுத்துறியா? வீடுப்பா இவ என்ன, டே அவ போக மாட்டான், கண்டிப்பா திரும்ப வருவா பாரு. எப்படிப்பா? அவ ப்ளூ ஃபிஷ் டீமோட கேப்டன், சிஎஃப்ஓட முதல் பெண் டீம். ஆனா யார் கண்பட்டதோ தெரியல, டீம் பிரிஞ்சு போச்சு. ஆனா அவ எப்படியாவது ஒரு டீமை உருவாக்க போராடினான், சோ கண்டிப்பா இங்க வருவா. பாத்தியா வந்துட்டா? நல்லா யோசிச்சு பார்த்தேன், நீ என் ஃப்ரெண்டுனால நான் உன் டீம்ல ஜாயின் பண்றேன். இதுதான் நான் இருக்க போற கிளப்பா? காசு தரலையா? அதான் வேலைக்காரமா கிளீன் பண்ண ரெண்டு நாள் வரல, இத பார்த்தா ரெண்டு நாள் மாதிரி தெரியலையே, 2 வருஷம் மாதிரி இருக்கு. சரி நான் இந்த ரூம்ல இருக்கேன். ஹே மேனாமினிக்கு அது என்னோட ரூமு. இருக்கட்டும், ஆனா இனிமே அது ஏன் ரூமு? அப்பனா அங்க ஒரு ரூம் இருக்குல்ல அதுல போய் தூங்கு. அடி அது ஸ்டோர் ரூம்டி, உனக்கு ஏத்த இடம் தான், என்ன ஏத்தம் பத்தியா இதுக்கு? கட் பண்ண நம்ம சிவா வந்து அவனோட வீட்டுல இருக்க ஒரு ரூம் ரெண்ட்டுக்கு விட, அப்பா அதை ஒரு லேடி பாக்குறா, ரூம் வாடகைக்கு வேணுமா? ஆமா நல்லா வசதியா இருக்கும்ல, செம்மையா இருக்கும், ஆனா வாடகை ரொம்ப அதிகமா இருக்கே. ஏமா என் ரூம்ல நெட் எல்லாம் ஃப்ரீமா? ஆனா நான் இன்டர்நெட்டை யூஸ் பண்றது இல்ல. அட கொடுமையே, அடக்கமா இருக்க, கண்ணுக்கு வேற சோடா புட்டி. சோனி படிப்பாளியா? ஹே நீ அண்ணா தானே, என்ன ஞாபகம் இல்ல? ஒன்னாம் கிளாஸ்ல ஒன்னா படிச்சுமே. சிவாமா? ஐயோ நீயா? எங்கம்மா போற? எனக்கு உன் வீடே வேணாம். ஏமா நவனை 200 ரூபாய்க்கு வாடகை விடுறமா? உண்மையாவா? இது உன்னோட ரூமு? ஆமா இந்த திங்ஸ் எல்லாம் யாருது? உன்னோட லவ்வர்தா? சேச்சே என்னோட பாய் ஃப்ரெண்டு. டேய் அவனா நீ? சும்மா காமெடி பண்ணமா. சரி ரூமோட சாவிய கொடு. ஏமா நான் தெரியாதாளா? அதெல்லாம் எனக்கு வேணாம், சாவிய கொடு, இதுலதான் இருக்கு எடுத்துக்கோ. அப்புறம் படிப்பு, இது பாத்ரூம் அது கிச்சனு. ஹே என்ன பேசுறதுக்குள்ள கதவு சாத்திட்ட? இங்க பாருடா, என் பர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள நீ வரக்கூடாது. ஓ ரூம் கூட நான் ஏண்டி வரப்போறேன்? அதுவும் நீ ஒன்றும் பேரழகிலாம் இல்ல. நல்ல பசங்களா அழக பார்த்து வரமாட்டாங்க. அப்புறம் முக்கியமா எனக்கு உன் மேல எந்த ஐடியாவும் இல்ல. ரெண்டாவது
ஓரூமோட கதவை சரி பண்ணு. டே என்னடா ஃப்ரிட்ஜ கபோர்டா யூஸ் பண்ற, அது ரிப்பேர்மா? அதான் இப்படி யூஸ் பண்ற, வரும்போது வசதியா இருக்கும்னு சொன்ன, இதுதான் உன்னோட வசதியா? ஒழுங்கா இதை சரி பண்ணு. டே மச்சான். என்னடா மச்சான், ஒன்னு நான் இருக்கணும் இல்ல அவ இருக்கணும்? என்னடா பண்ணா மச்சான், என் ரூமை எடுத்ததும் இல்லாம வைஃபை பாஸ்வேர்ட மாத்திட்டாடா, இப்ப பாஸ்வேர்ட் கேட்டா சொல்ல மாட்டேன்னு சொல்றாடா. டேய் பொறுத்துக்கோடா, இவ ஏன் இப்படி கத்துறா? அடியே அது மேல நீ என்ன பண்ற? டேய் கருப்பா மூச்சுடா, இதுக்கா பயப்படுற? நீ போய் வெளியே வெயிட் பண்ணு, நான் அதை இங்க இருந்து விரட்டுறேன். எப்படிப்பா விரட்டின? அதுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கணும். உடனே தலைவன் போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண, அதே நேரத்தில் டோனியும் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண, அப்ப ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகுறாங்க. நீ எப்படி குபேஷியை பத்தி கரெக்டா சொன்ன? அப்படின்னா நீ உண்மையிலே 2008 தான் வாழ்றியா? சோ அப்படி பார்த்தா நான் நீ இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு 8 தான் ஆகும். நண்பா, நீ கடந்த காலத்தை சேர்ந்தவனு நான் எப்படி நம்புறது? உன் வீட்டோட அட்ரஸை சொல்லு, நான் உனக்கு என் பேர்ல லெட்டர் அனுப்புறேன். உடனே அவன் சொல்ல, உடனே தலைவன் சோடா பொட்டிக்கிட்ட போய், ஏதாவது பேப்பர் இருக்கா? இந்தா. உடனே தலைவன் நம்ம டோனிக்கு லெட்டர் அனுப்புறான். நீ ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை, உன்னோட பிரதர் கூட கேம் ஆடுவான், ஆனால் படிப்புலையும் கவனம் செலுத்துவான். ஸோ நீ கொஞ்சமாவது படிப்பில் கவனம் செலுத்து. நான் நல்லா படித்து என்ன ஆக போகுது? நல்ல வேலை கிடைக்கும்ல, என்ன மாதிரி ஒருத்தனுக்கு எந்த கம்பெனியில் வேலை தருவாங்க? அப்படின்னா நீ சொல்லு. கேமில் நீ தோற்று போயிட்டா என்ன பண்ணுவ? கண்டிப்பாக நான் தூக்க மாட்டேன். சரி, நீ தாராளமாக கேம் ஆடலாம், ஆனால் அதே நேரத்தில் படிப்புலையும் கவனம் செலுத்து. சரி ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை. என்ன சொல்லு? என் கூட ஒரு அராத்த உட்கார்றால, அவளை வேற டேபிளுக்கு மாற்றுங்க. அப்போ தலைவியும் வந்து அதையே சொல்ல, உங்கள் ரெண்டு பேர் கூட ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது, ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும், போக போக பழகிறோம். அப்புறம் டோனி, சுஜிக்கு நீ தான் படிப்பு சொல்லி தரணும். கரெக்டு தான் மேம், இது ஒரு மக்கு சம்ராணி. டேய் நீ கடைசியிலேயே 2 இடத்துல இருக்க, ஸோ நீயும் மக்கு சம்ராணி தான். உங்க ரெண்டு பேரோட திறமை என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ டோனி நீ சுஜிக்கு ஹெல்ப் பண்ணு. சுஜி நீ பிசியோதெரபியில சிறந்தவன் கேள்விப்பட்டேன், ஸோ நீ தான் நம்ம டோனியை மறுபடியும் நடக்க வைக்கணும். கண்டிப்பா மேம். உடனே அவ தலைவனோட காலை சரி பண்றேங்கிற பேர்ல அவனை கொடுமைப்படுத்த, ஏமா பார்த்து பண்ணுமா, விட்டா என் காலை புடிங்கிறோம் போலயே. கட் பண்ணா டோனி மறுபடியும் காயை பார்த்து ஒரு கேம் ஆட கூப்பிட, ஆனா தலைவனுக்கு பதிலா நம்ம மேனாமனுக்கு தான் ஆடுறா. பலியாடு வந்துருச்சு. என்னடா அது, பூனை மாதிரி தெரியுது. உடனே அவ அவனோட கதையை முடிக்க, உடனே மோட்டையன் தலைவனை தேடி போக, ஹை தேனட நீதான் காயா? ஆமாங்க. டே காய் தோத்து போயிட்ட, சோ எங்க டீம்ல இப்பாவது ஜாயின் பண்ணு, வாய்ப்பே இல்ல. சரி இவளும் உங்க டீமா? ஆமாப்பா. அப்ப நானும் வரேன். இப்ப மறுபடியும் டோனி சிவாவை கேமிங் வேர்ல்ட்ல மீட் பண்ண, நாம மட்டும்தான் இங்க இருக்கும் போல அப்படிதான் தெரியுது. சரி என் டீம்ல ஜாயின் பண்றியா? டே நான் 2008 இருக்க, நீ 2019, எப்படி நம்ம ஒன்னு சேர முடியும்? நீ 2008 வாழ்றத என்னால இன்னும் நம்ப முடியல. ஏன், நான் அனுப்பின காடு உனக்கு இன்னும் வரலையா? எப்போ அனுப்புன? 2008 செப்டம்பர் 1 அனுப்புன. அப்படியா? ஆனா எனக்கு ஞாபகம் இல்லையே. அப்பா அவங்க பேசுறது கட்டாக. சோ நாங்க 3 தான் இந்த டைம் லூப் குள்ள மாட்டிக்கிறோம், ஆனா இது நம்பற மாதிரியே இல்லையே. அப்ப டோனி வந்து ஒரு கார்டை பாக்குறான். நான் உனக்கு ஒரு கார்டு அனுப்புனேன், அது மஞ்சள் கலர்ல கரடி பொம்மை போட்ட காடு. அப்பா அவன் சொன்னது உண்மையா? அவன் கடந்த காலத்தை சேர்ந்தவன். உடனே தலைவன் அவனை மறுபடியும் கேம்ல பார்த்து, நண்பா நம்மளால 3 தான் இந்த லூப் குள்ள இருக்க முடியும், சோ இப்ப நம்புறேன். நீ கடந்த காலத்தை சேர்ந்தவனு நீ என்ன நம்புற? பட் நான் எப்படி உன்னை நம்புறது? இங்க ஒருத்தப்படாத வாலிபால் சங்கம் சிபிஎல்லோட சாம்பியன் சொன்னல, நாங்க தான் பிரிஞ்சிட்டோமே. நீங்க பிரிஞ்சது உண்மைதான், ஆனா கடைசியா நீங்க சேர்ந்துட்டீங்க. அப்படியா? எங்க டீம்ல யாரெல்லாம் இருக்காங்க? உடனே அவன் எல்லா பேரையும் சொல்ல, நீ சொல்றவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா நீ ஒரு பொண்ணோட பேரை பத்தி சொல்றியே. எங்க டீம்ல பொண்ணுங்க யாருமே இல்லையே. இல்லப்பா, உங்க டீம்ல ஒரு பொண்ணு இருக்கா? அவ வந்ததுல இருந்துதான் உங்க டீமே இந்த மேட்சை வின் பண்ணீங்க. அவ பேர் என்ன? எனக்கு பேர் தெரியலப்பா, ஆனா அவளை எல்லாருமே ஸ்மைலின்னு கூப்பிடுவாங்க. சரி அதை விடு, நான் இப்போ வந்த முக்கிய காரணமே, நீ உடனே வைசிட்டியில் இருக்கிற இந்த இடத்துக்கு போ. எதுக்கு? அங்கே என்னோட பிரதர் இருக்கான், நீ அவனை இந்த கேமை விளையாட விடாமல் பண்ணணும். ஏன் எதுக்குன்னு கேட்காத, எனக்காக பண்ணு. சரி அட்ரஸை சொல்லு. உடனே அவன் சொல்ல, ரெண்டு பேரும் டிஸ்கனெக்ட் ஆயிடுறாங்க. சிவா மட்டும் என் பிரதரை தடுத்துட்டா அவன் சாக்க மாட்டான், என் காலும் பழையபடி மாறிடும். ஸோ நம்ம தலைவன் டோனியோட பிரதரை மீட் பண்ணுவானா? ஏன் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அந்த கேமிங் லூப் குள்ள கனெக்ட் ஆகுறாங்க? என்ன ஆக போகுது அடுத்த எபிசோட பாத்துருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.